உங்களுக்கு என்னென்ன விளையாட்டுகள் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியுமா அப்போ உங்களுக்கு ஒரு சோதனை இதில் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த படங்களுக்கான விளையாட்டுகளின் பெயரை இந்த கோடிக்கிட்டே இடத்துல நிரப்பணும் சரிங்களா விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுங்க எழுதிட்டிங்களா நீங்கள் எழுதுனது சரியானது தானா என்று சோதிக்கலாமா முதல் விளையாட்டு கபடி இரண்டாவது விளையாட்டு கூடைப்பந்து மூன்றாவது விளையாட்டு மட்டைப்பந்து நான்காவது விளையாட்டு கால்பந்து நீங்க எழுதுனது சரிதான் உங்க விடைகளை சரி பார்த்துக்குங்க இணைந்து செய்வோம் பாகதியாகின் பாடல் வகைகளை நீங்க நிறைவு செய்யணும் ஓடி விளையாடு பாப்பா அதுக்கப்புறம் இரண்டு வகைகள் கோடு போட்டு இருக்கு அதுக்கப்புறம் நான்காவது வரியா ஒரு குழந்தையை வையாதி பாப்பா என்று கொடுத்துருக்காங்க அந்த விடுபட்ட வரிகளை நீங்க எழுதணும் நீங்க உங்க குழுவோட சேர்ந்து இதனை எழுதலாம் என்ன பாகதியாகின் பாடல் வகைகளை நினைவுக்கு வந்து எழுதிட்டீங்களா நீங்க எழுதுனது சரியானது தானா என்று பார்க்கலாமா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்துக்கள் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இதுதான் பாரதியாகோட பாடல் வகைகள் உங்களோட வி விடைகளை சோதிச்சுக்குங்க இந்த செயல்பாட்டில் எழுத்து இடம்பெற்ற சொல்லை அடிகோடிடுக எழுத்து என்ன என்னன்னு தெரியுமில்ல உயர் எழுத்துக்கள் எது ஓ அக்கு இந்த பனிரண்டு எழுத்துக்களும் எழுத்துக்கள் எனப்படும் அதில் அக்கில் அவுவகிக்கும் அக் என்பது ஆமாம் ஆயுத எழுத்து அப்போ எந்த சொல்லில் உயர் எழுத்துக்களுக்கோ அந்த சொற்களை மட்டும் நீங்கள் அடிகோடிடணும் பென்சிலால் உயர் எழுத்துக்கள் இடம்பெற்ற சொல்ல கோடிட்டிங்களா சரி நீங்கள் அடிகோட்டிட்ட சொல்லில் உயர்கெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கலாம் சோதிச்சுக்கலாம் ஆகு ஈட்டி உறவு இவை மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இடம்பெற்ற சொற்கள் சரி பார்த்துக்குங்க நீங்க இப்போ ஒரு விளையாட்டு விளையாட போகிறீங்க இந்த விளையாட்டு பேர் எடுப்போம் பேசுவோம் நீங்க வட்டமாக உட்கார்ந்துக்கணும் உங்களிடம் ஒரு சின்ன சின்ன காகித துண்டுகள் உங்கள் ஆசையை கொடுப்பாங்க அந்த காகித துண்டுகளில் எனது ஊர் எனது தெரு எங்கள் பள்ளி எங்கள் விளையாட்டு பூங்கா பறவை என தனித்தனியாக எழுதுங்க அவற்றையெல்லாம் ஒரு அட்டை பெட்டியில் போட்டுக்குங்க அந்த பெட்டியை நீங்கள் வட்டமாக உட்கார்ந்து சுட்டுக்கு விடுவாங்க உங்கள் ஆசிரியர் உங்கள் ஆசிரியர் கையோளை எழுப்பியதும் பெட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்க ஒரு தாளை எடுக்கணும் அதில் உள்ள தலைப்பை பற்றி நீங்கள் வந்து பேசணும் இதுதான் விளையாட்டு இந்த விளையாட்டை விளையாடுங்க உங்களிடம் உள்ள காகிதத்தில் தலைப்பை எழுதிக்குங்க மொத்தமாக ஒரு பெட்டியில் போட்டுக்குங்க வட்டமாக உட்காதுங்க சுட்டுக்கு வரும்போது யார் கையில் இருக்கும்போது உங்கள் ஆசிரியை கை தட்டுறாக்கோ அப்போ அந்த இருந்து ஒரு தலைப்பை எடுத்து அதை பற்றி நீங்கள் பேசணும் இந்த விளையாட்டை விளையாடுங்க செயல் திட்டம் இதை நீங்கள் வீட்டில் கூட செஞ்சுட்டு வரலாம் பல்வேறு விளையாட்டுகளின் படங்களை சேகரித்து நீங்கள் படத்தொகுப்பு உருவாக்கணும் படத்தொகுப்புனால் என்னென்னு கீழே பாருங்க ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க அதை நான்காக வெட்டி இது போல் புக் போல் தச்சுக்குங்க அதில் நீங்கள் ஒட்டிட்டு வரலாம் என்ன ஒட்டிட்டு வரணும் விளையாட்டுகளின் படங்களை வண்ணம் தீட்டி மகிழ்க இந்த படத்துக்கு உங்க புத்தகத்தில் இருக்கும் அதுக்கு நீங்க வண்ணம் தீட்டணும் யார் அழகாக வண்ணம் தீட்டுவீங்கன்னு பார்க்கலாம் தீட்டுங்க இந்த அழகான படத்துக்கு நீங்க வண்ணம் தீட்டி முடிச்சுப்பீங்க இத உங்க ஆசிரியர்கிட்ட போயிட்டு காட்டுங்க சிந்திக்கலாமா மேகலையின் அப்பா பள்ளியில் படிப்பை தவிர வேறு எதிலும் கலந்து கொள்ள கூடாது என்பா பீட்டகின் அப்பா பள்ளியில் நடக்கும் நிகழ்வுகளில் அவனுக்கு பிடித்தவற்றுள் கலந்து கொள்ள என்பா இவர்கள் பற்றி உங்கள் கவுத்துக்களை ஆசிரியர்களோட கூட சொல்லுங்க உங்களுடைய அப்பா அம்மாவும் விளையாடுறதை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் உங்கள் வகுப்பில் உங்கள் ஆசைகள் பகிர்ந்துக்குங்க உங்கள் எல்லோ கருத்தும் வகுப்பகையில் பகிர்ந்துக்கிட்டீங்களா விளையாடுவது பற்றி உங்கள் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு